ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் கேலரி. பிரபாஸ் கேலரியில் இன்றைக்கி நம்ம பொன்னியின் செல்வன் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்முடைய இளவரசர் என்ன புலியா கரடியா அவரை பார்த்து இவ பயப்படுறதுக்கு அப்படின்னு பாரணி சொல்கிறா. உடனே மூர்ச்சையாகி விழுந்தது மாதிரி பாசாங்கு பண்ணாளே, அதுக்கு எவ்வளோ கெட்டிக்காரத்தனம் வேணும்? அவ செஞ்ச ஜாலத்தை காட்டிலும் இளவரசரும் குந்தவை தேவியும் அமாந்து போனாங்களே, அதுதான் பெரிய வேடிக்கை. புரட்டும் ஜாலமும் மாய்மாலமும் பண்றவங்களுக்கு தான் இது காலம் அப்படின்னு மந்தாகினி சொல்றா. யுத்தத்துக்கு புறப்பட்டு போன இளவரசர் திரும்பி வந்து இவளை பார்த்துட்டு போனாரு. இதை விட என்ன வேணும்? இவளுடைய மாய்மாலம் எவ்வளவு தூரம் பழிச்சிருக்குன்னு பாத்தியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இளவரசர் மேன்மையான குணம் உள்ளவர். பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டா அவங்கள பத்தி விசாரிக்காம போவாங்களாடி, அதுல இருந்து நீ ஒன்னும் அர்த்தம் கற்பிக்க வேண்டாம் அப்படின்னு தாரகை சொல்றாங்க. இளவரசரை பத்தி நீ சொல்றது உண்மைதான், அவரை போல குணசாலி ஈரேழு லோகத்திலையும் வேற யார் இருக்க முடியும்? கவிதைகள்லையும் காவியங்களையும் கூட கிடையாது. நான் சொல்றதே வேற. இந்த வானதி மயக்கம் போட்டு விழுந்தாலே அது என்ன மயக்கம் தெரியுமா? இத போய் கேக்குறதுக்கு ஜோசியர்கிட்ட போக தேவையில்ல. என்ன மயக்கம்டி? எங்களுக்கும் தான் சொல்ல செந்துரு சொல்றா. நீ செந்துருவோட காதுல ஏதோ சொல்றா, எப்படி ரகசியம் சொல்றா, எங்களுக்கு தெரியக்கூடாதா அப்படின்னு நிரவதி கேக்குறா. அது சாதாரண மயக்கம் இல்லையா, மையல் மயக்கமா. சொன்ன உடனே எல்லாரும் கலகலன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டுட்டு நதிக்கரை ஓரத்துல இருந்த பறவைகள் எல்லாம் சிறகடிச்சு பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இளவரசர் இலங்கையில இருந்து திரும்ப வந்தார்னா மறுபடியும் மாயப்பொடி போடுறதுக்கு பாப்பா, அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடாம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு நிரவதி சொல்றா. இளவரசர் திரும்பி வர்றதுக்குள்ள இந்த வானதி பைத்தியம் பிடிச்சு பெதற்ற ஆரம்பிக்கலன்னா என் பேரை தடாகைன்னு நான் மாத்தி வச்சுக்கிறேன் அப்படின்னு தாரகை சொல்றா. ஓகே பாய்.